தோப்பூர் கணவாய். இந்த இடம் செய்திகளில் அடிபடுறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே பலமுறை விபத்துகள் நடந்து அரசாங்கத்தாலேயே விபத்து பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு நிறைய ஆடியோ வீடியோ சிக்னல்ஸோட விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் செகண்ட் கியர்லேயே வாகனங்களை இயக்கவும் இப்படி நிறைய அறிவிப்புகள் வச்சிருந்தாலும் நேற்று ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அதிவேகத்தில் வந்த ஒரு சிமெண்ட் லாரி பல கார்களை அடித்து முன்னாடி இருக்கிற லாரியில் போய் மோதி நின்றுருக்கு. இந்த விபத்தை எப்படியாவது தடுத்திருக்க முடியுமா? இதன் மூலமாக பொதுமக்கள் அரசாங்கம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சு, இனிமேல் இது போன்ற விபத்துக்கள் நடக்காமல் இருக்க, நடந்தாலும் அதோட சேதம் அதிகமாக இல்லாமல் இருக்க நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிராஃபிக் ஜாம் ஆகி நின்றுட்டுருக்கிற ரோட்டில் அதிவேகத்தில் வர்ற லாரி முன்னாடி நின்றுட்டுருக்க கார்களை ஒன்று பின்னாடி ஒன்று இடித்து இன்னொரு லாரியில் போய் மோதி நிற்கிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த நடுவில் நின்றுட்டு இருந்த கார்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி வெளியே போகிறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா இது ஒரு பாலம் மாதிரி ரெண்டு பக்கமும் காங்கிரீட்ஸால் தடுப்புகள் அமைக்கப்பட்ட ஒரு பகுதி, அதனால் கார்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகி தான் டேமேஜ் அதிகமாக இருக்குது. இந்த காட்சியை பார்த்தோம் அப்படின்னா லாரி டிரைவருக்கு அவர் பிரேக் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருந்திருக்கு. ஏன்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அவர் வளைவிலிருந்து திரும்பினதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைட்டான ரோட்டில் வாகனங்கள் நின்றுட்டுருக்கிறத அவர் குறைஞ்சது 100 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தும் அவரால் பிரேக் பண்ண முடியாமல் வந்து வாகனங்கள் மேலே மோதி நின்றுருக்கு. இதில் குறிப்பாக நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது குறுகிய ரோடு, வளைவு வேற, ஆனால் ரெண்டு பக்கமும் மரங்கள் வந்து நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன பகுதியில் வளைவை மறைக்கிற மாதிரி மரங்கள் வந்து ரோடு வரைக்கும் வளர்ந்துருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஒருவேளை ஸ்ட்ரைட்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த மரம் வந்து இந்த வளைவையோ இங்கே நிற்கிற டிராஃபிக் ஜாமையோ மறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி குறுகிய சாலைகளில் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துருந்தால் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைக்கிறப்ப டிரைவ் பண்ணுறவங்களுக்கு விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த விபத்திலேயே கூட இன்னும் கொஞ்சம் ரோடோட விசிபிலிட்டி பெட்டராக இருந்திருந்தால் இந்த விபத்தையோ இல்லை இந்த விபத்தினால் ஏற்பட்டிருக்க சேதத்தையோ கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த லாரியோட ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கூட இந்த விபத்தோட இன்டென்சிட்டி இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவங்க இந்த ஃப்ரேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி உருக்குலைஞ்ச கார்களில் சிக்கினவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி, ஹூண்டாய், கியா இப்படி பல பிராண்ட்ஸை சேர்ந்த கார்ஸும் வந்து இதில் இம்பேக்ட் ஆகிருக்கு. இந்த கார் கம்பெனியோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டீம்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை ஒரு யூஸ் கேஸாக எடுத்துக்கிட்டு ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இன்ஜினியரிங்கை மேம்படுத்தினாங்க அப்படின்னா அது நாட்டுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்தியா மாதிரியான மார்க்கெட்ஸில் பேசஞ்சர் கார்ஸ்க்கான சேஃப்டிக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக தரப்படுறதில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட். கார் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அவங்களுடைய காரை சேஃப்டியோடு மேனுஃபேக்சர் பண்ணுறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த காரை பணம் கொடுத்து வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அந்த கார் டீலர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இந்த காரோட சேஃப்டி எப்படிப்பட்டது, எவ்வளோ மைலேஜ் தருது, இந்த காரில் இருக்கிற டச் ஸ்க்ரீன் எவ்வளோ இன்ச் அப்படிங்கிறத விட இந்த காரோட சேஃப்டி என்ன ஸ்டாண்டர்ட், இதோட ரேட்டிங் கிராஷ் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக நீங்கள் இனிமேல் கேட்கணும். இந்த கிராஷ் டெஸ்ட்டை நடத்துகிற என்கேப் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க உலகம் முழுவதும் இருக்கிற கார்ஸை இந்த மாதிரியான விபத்துகளுக்கு சிமுலேட் பண்ணி கிராஷ் டெஸ்ட் பண்ணி அந்த சேஃப்டி ரிப்போர்ட்டை வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த என்கேப் கிராஷ் டெஸ்ட்டோட ரேட்டிங்ஸை வச்சு ஒரு கார் எந்த அளவுக்கு சேஃபான கார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் பொதுவாக அவங்க ஏர்பேக்ஸ் இருக்கிற கார்ஸ், ஏர்பேக் இல்லாத வேரியன்ட்ஸ் இப்படி எல்லா வேரியன்ட்ஸையுமே பொதுவாக டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வேரியண்ட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, உள்ளே இருக்கிற அடல்ட் பேசஞ்சர்ஸ் அதாவது பெரியவர்களுடைய சேஃப்டி வந்து எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற குழந்தைகள் சின்ன குழந்தைகள் அவங்கள வந்து அந்த சைல்டு சீட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்கா, இந்த மாதிரியான அனாலிசிஸை ரொம்ப டெக்னிக்கலாக டம்மிஸை வச்சு அதில் ஏற்படுற ப்ரெஷர் ஃபோர்ஸ் இதெல்லாத்தையும் மெஷர் பண்ணி ரொம்ப சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஃப்ரீயாகவே இன்டர்நெட்டில் எல்லா கார்ஸுக்கும் இந்தியன் கார்ஸுக்கும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் டாடா, மஹிந்திரா இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சேஃப்டிக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய புது மாடல் கார்ஸ் நெக்ஸான்,
மற்றும் மஹிந்திராவோட எக்ஸ்யூவி 300 இந்த மாதிரியான கார்ஸ் வந்து இந்த கிராஷ் டெஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதாவது ரொம்ப சேஃபான கார்ஸ் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராஷ் டெஸ்ட்டில் அவங்க பொதுவாக ஃப்ரண்ட் கொலிஷன், அதாவது ஒரு கார் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி முன்னாடி ஒரு காங்க்ரீட் வால்லையோ இல்லை ஒரு இரும்பு ஸ்லாப்லையோ அதை இடிக்க வச்சு அதை சிமுலேட் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சைடு கொலிஷன், ஒரு காரை சைட்லேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இடித்தா அந்த கார் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் சிமுலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சைட் பேரியர் டெஸ்ட், ஃப்ரண்ட் கொலிஷன் டெஸ்ட், இப்படி பல டெஸ்ட்டை பண்ணி அவங்க இந்த ரிப்போர்ட்ஸை வந்து தர்றாங்க. அதுலேயும் அடல்ட் பேசஞ்சர்ஸ்க்கு என்ன சேஃப்டி, சைல்டு பேசஞ்சர்ஸ்க்கு என்ன சேஃப்டிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காரோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்கா, உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை அது எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு, இந்த மாதிரியான எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் இதில் கேப்சர் ஆகும். இந்த மாதிரியான என்கேப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கான ரிப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்து கார் வாங்க ஆரம்பித்தா கார் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கும் அவங்களுடைய பொறுப்பை வந்து அவங்க உணர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். வெறும் மைலேஜ்க்காகவும் கார் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறத அவங்க கண்டிப்பாக நிறுத்துவாங்க. சேஃபான கார்ஸை தயாரிக்கிறதுக்கான கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். மஹிந்திரா எக்ஸ்யூவி 300, டாடா நெக்ஸான், அல்ட்ரோஸ் இந்த மாதிரியான கார்ஸ் என்கேப் கிராஸ் டெஸ்டிங்கில் 5-star ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இந்த கார்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்னாலையும் இந்த கார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனாலையும் இந்த கார்ஸோட மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப் கிளாஸாக இல்லாமல் இருக்கலாம், அதோட மைலேஜ் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகலாம். ஆனால் அதோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி சினாரியோஸில் உயிரை காக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து இந்த சின்ன சின்ன இன்ஜினியரிங் டெசிஷன்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுது. ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸில் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணி கார் வாங்காதீங்க. டேஷ்போர்ட், டச் ஸ்க்ரீன் இது எல்லாத்தையும் விட காரோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த காரோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட் சைட்டோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கார்ஸோட ரேட்டிங்கையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு காருக்கும் அடல்ட் ரேட்டிங் என்ன, சைல்டு ரேட்டிங் என்ன, அது என்ன வேரியண்ட்டில் டெஸ்ட் பண்ணாங்க. சில டயத்தில் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் 2 ஏர்பேக் இருக்கிற வெர்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் டீலர் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் வாங்குகிற ஏர்பேக் இல்லாத வெர்ஷனுக்கும் அதே ரேட்டிங்கை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாங்குகிற வேரியண்ட்டோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் கண்டிப்பாக தேடி பார்த்துட்டு போய் காரை வாங்குங்க. காருடைய விலை 50,000, 1 லட்சம் கம்மியாக கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கார் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விபத்து மாதிரியான சூழ்நிலைகளில் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உள்ளே இருக்கிற சொந்தங்களையும் எப்படி அது பாதுகாக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.